ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு எதிராக நடந்துட்டு இருக்கிற தேர்டு டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா செகண்ட் டே ஹைலைட்ஸ் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு செகண்ட் டேயில் வந்து ரவீந்திர ஜடேஜா மற்றும் குல்தீப் யாதவ் வந்து களத்தில் இருந்தாங்க. ரவீந்திர ஜடேஜா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டேயில் வந்து செஞ்சுரி அடிச்சிருந்தார். 112 ரன்னோட களத்தில் வந்து இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கோர் அடிப்பார்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில் ஜோ ரூட் பாலில் காட்ச் அண்ட் போல்டு வந்து ஆகிட்டு போயிடுவார். அவர் பார்த்திங்கன்னா 112 ரன் வந்து அடிச்சிருப்பார். 225 பால் பிடிச்சி. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் பார்த்திங்கன்னா ஆண்டர்சன் பாலில் அவரும் அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து தைலாண்டில் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ஜூரல் வந்து ஓரளவுக்கு நல்லா விளாண்டாங்க. நல்லா பார்ட்னர்ஷிப் கிடச்சிது. ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு 30+ ஸ்கோர் வந்து அடித்தாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்திங்கன்னா மார்க் அவுட் பாலில் 37 ரன்ஸ் இருக்கும்போது ஆண்டர்சன் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பும்ராவில் வருவார். பும்ரா கூட ஜூரல் வந்து ஓரளவுக்கு நல்லா விளாடுவார்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா ஜூரல் பார்த்திங்கன்னா 46 ரன் இருக்கும்போது ரெஹான் அகமது பாலில் கீப்பிங் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு அவரும் விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் முகமது சிராஜ் வந்து உள்ளே வருவார். முகமது சிராஜ் வந்து பும்ரா வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து விளாண்டார். பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் வந்து அடித்தார். இந்தியா பார்த்திங்கன்னா 445 ரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பவுலிங்கில் பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் மார்க் அவுட் நல்லா போட்டிருந்தார். அவர் பார்த்திங்கன்னா நல்லா போட்டு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் இங்கிலாந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா பென் டக்கட் வந்து கிரேவ்லி வந்து ஓப்பன் பண்ணாங்க. ரெண்டு பேருமே வந்து நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. கிரேவ்லி பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் போட்ட அஸ்வின் பாலில் வந்துட்டு அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருவார். இதன் மூலிமா பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500 விக்கெட்டுகள் வந்து கடந்து ஒரு பெரிய சாதனை வந்து படைச்சிருக்காரு. செகண்டு இந்தியனாக பார்த்திங்கன்னா 500 விக்கெட்டுகளை வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து எடுத்திருந்தார். அனில் கும்ளே வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 500 விக்கெட்டுகள் கடந்தார். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் இது வரைக்கும் வந்து ஃபாஸ்டஸ்ட் டு ரீச் த 500 விக்கெட்ஸ் அப்படிங்கிற ஒரு மைல் ஸ்டோனை வந்து ஒரு சாதனையை வந்து பண்ணியிருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேவ்லி அவுட் ஆனதுக்கப்புறம் 1 டவுனில் ஒல்லி போப் வந்தார். ஒல்லி போப் வந்து பென் டக்கட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக விளாண்டாங்க. பென் டக்கட் பார்த்திங்கன்னா எல்லா இந்தியன் பவுலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளுத்து வாங்கினான்னு தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து விளாண்டுட்டு இருந்தார். T20 கிரிக்கெட் மாதிரி வந்து பென் டக்கட் வந்து விளாண்டுட்டு இருந்தார். ஒலிப்போ பவர் பார்த்திங்கன்னா நல்லா பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. பென் டக்கட் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா செஞ்சுரி அடிச்சிருவார். செஞ்சுரி அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அவர் நிற்காமல் அவருடைய இன்னிங்ஸ் விளாண்டுட்டே தான் இருப்பார். ஒல்லிப்போ பார்த்திங்கன்னா LBW ஆயிடுவார். சிராஜ் பாலில் அவரோட விக்கெட்டை பறி கொடுத்து போனதுக்கப்புறம் ஜோ ரூட் உள்ள வருவார். ஜோ ரூட் மட்டும் பென் டக்கட் பார்த்திங்கன்னா நல்லா விளாண்டுருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டேலேயே அவங்க 150 பக்கம் வந்து அடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய டார்கெட்டை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நெருங்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா விளாண்டுருந்தாங்க. பென் டக்கட் பார்த்திங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்கார். ஒரு 130+ ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தார். இரண்டாம் நாள் ஆட்ட முடிவில் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வந்து 2 விக்கெட் இழப்பில் வந்து ஆடிட்டுருக்காங்க. பென் டக்கட் வந்து ஜோ ரூட் வந்து களத்தில் இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பென் டக்கட் நல்லா விளாண்டு டபுள் செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு டே 3ல் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.